வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன் மகா ஐரோப்பிய எழுத்தாளர் பால் ப்ளின்டனுக்கு கிடைத்த அனுபவம் தேஜோமயமான தெய்வீக நிலை கொண்ட மகா அழகிய உருவத்தை ஒரு பொழுதும் என்னால் மறக்க முடியாது காஞ்சி மகா பெரியவரை தரிசித்த மகிழ்ச்சியில் அவர் அருட்கடாட்சத்தை அனுபவித்த பூரிப்பில் தமது நூலில் குறிப்பிட்டிருக்கும் வாசகம் இது அதுதான் இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம் முனிவர்கள் யோகிகள் மற்றும் மகான்களை சந்தித்து ஆசி பெற்று அவர்களுடனான தனது அனுபவத்தை எழுத இந்தியாவுக்கு வந்தார் பால் பிரண்டன் செங்கல்பட்டில் முகாமிட்டிருந்த காஞ்சி மகாபிரியவாலை வேங்கடரமணி என்பவர் உதவியுடன் தரிசித்தார் அப்போது தான் அடைந்த பரமானந்தம் தொடர்ந்து அன்று இரவே தமக்கு வாய்த்த அற்புத அனுபவம் குறித்து தமது புத்தகத்தில் விரிவாக விளக்குகிறார் பால் பிரண்டன் மகாபிரியவாலை சந்தித்தது எனது வாழ்நாளில் எனக்கு கிடைத்த என்றும் மறக்க முடியாத தெய்வீக அனுபவம் குழந்தை பருவத்திலிருந்தே கடவுள் பணியில் ஈடுபட்டுள்ள காஞ்சி மகாபிரியவரை விட்டு பிரிய எனக்கு மனமே வரவில்லை அனைத்தையும் துறந்தவர் மிக பெரிய பீடாதிபதியாக இருந்தும் அகங்காரமின்றி அமைதியாகவே இருந்தார் தமக்கு வழங்கப்படும் பொருட்களை பங்கிட்டு தகுதியானவர்களுக்கு அவரே அளித்து விடுகிறார் அவரை சந்தித்த பிறகு அன்று மாலை வரை செங்கல்பட்டையே சுற்றி சுற்றி வந்தேன் மீண்டும் ஒரு முறை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது அங்குள்ள கோயில் ஒன்றில் பக்தர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்தார் மகாபிரியவா அங்கு சென்றேன் அப்போது மகாபிரியவாலின் பிரகாசமான திருமேனியை கண்டு மெய்சிலிர்த்தேன் அவர் பேசியது எனக்கு புரியவில்லை என்றாலும் ஜாதி வேறுபாடின்றி அனைவருக்கும் ஒரே நிலையில் அவர் உபதேசிக்கிறார் என்பதை என்னால் உணர முடிந்தது அந்த கூட்டத்தில் இருந்தவர்களுக்கு வாழ்க்கை குறித்த எந்த சந்தேகமும் இல்லை அனைவரும் நம்பிக்கையுடன் இருந்தனர் அவர்களை பார்த்து பொறாமைப்பட்டேன் கடவுள் இருக்கிறார் என்ற எண்ணம் அவர்களுக்கு திடமாக இருந்தது மேடு நிறைந்த உலக வாழ்க்கையை பற்றியோ பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியான பூமியின் அழிவை பற்றியோ அவர்கள் கவலைப்படவே இல்லை அன்று இரவு தூக்கத்தில் செங்கல்பட்டில் கண்ட அதே உருவத்தை மிக தெளிவாக மீண்டும் காணும் பாக்கியம் கிடைத்தது என்னிடம் கருணையையும் அன்பையும் காட்டுவதற்காகவே அந்த உருவம் வந்ததாக அறிந்தேன் காஷாயம் தரித்த அந்த உருவம் அதாவது காவி உடை அணிந்த அந்த உருவம் பணிவுடன் இரு அனைத்தையும் அடைவாய் என்பது போல் என் காதில் ஒலித்தது பிறகு அந்த உருவம் மறைந்தது இதையடுத்து எனக்குள் ஒரு அமைதி பெருமிதம் மகிழ்ச்சி தென்னிந்திய மக்களால் கடவுள் அவதாரமாகவே மதிக்கப்படும் காஞ்சி மகா பெரியவாலை சந்தித்த அனுபவத்தை அன்று இரவு முழுவதும் சிந்தித்தபடியே இருந்தேன் பிறகு நானும் என் நண்பர் வேங்கடராமனும் சென்னைக்கு திரும்பினோம் அப்போது வேங்கடரமணி நீங்கள்தான் உண்மையில் அதிர்ஷ்டசாலி ஏனெனில் ஐரோப்பிய எழுத்தாளர் ஒருவருக்கு மகா சுவாமிகள் பேட்டியளித்தது இதுவே முதல் முறை எனவே தங்களுக்கு சுவாமிகளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைத்துவிட்டது என்றார் அது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது அப்படின்றார் பால் பிரண்டன் பால் பிரெண்டனுக்கு கிடைத்த இந்த அனுபவம் நமக்கும் கிடைக்க காஞ்சி மகா பிரியவாலை நாமும் பிரார்த்திப்போம் ஜெய ஜெய ஷங்கர ஹர ஹர ஷங்கர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே